இதோ வந்துட்ட ரோபோட் ஒரு வேலையில இருக்கா. பறக்கும் இயந்திரம். இப்ப போயாகணும், எனக்கு வேலை நிறைய இருக்கு. கிறிஸ் கிறிஸ் நீ தெருவுல மந்திர வித்தை பண்றவரை ஆன்லைன்ல மானிட்டர் பண்ண சொன்னால, இன்னைக்கு அவரு நம்ம தெருவுக்கே வராரு. ஒரு மந்திரவாதியா கிறிஸ்? வாவ், அவரு பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் வருவாரா? ஓஹோ ஜாய், உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவரால என்ன செய்ய முடியும் நீ பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன். சரி வா போலாம் கேஸ். என்ன நம்பு ஜாய், இவரு பல அற்புதங்களை பண்ணுவாரு. சூப்பரா பண்றாரு. நம்பிக்கை உள்ளவர்களே இல்லாதவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சரி, உங்களுக்கு எல்லா விதிமுறைகளும் தெரியும். சிரியுங்கள், கை தட்டுங்கள், எல்லோரும் இந்த பிரமிப்பிலே இருங்கள். ஆனால் தயவு செய்து உங்கள் செல்போனையும் மற்ற சாதனங்களையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விடுங்கள். நல்லதான் ஏமாத்துறாரு. சரி, அப்படினா யாரையாவது இங்க முன்னாடி வந்து உட்கார சொல்லவா? ஓ நோ, தெளிவா சொல்லணும்னா நான் தாமதிச்சிட்டேன். சரி, எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட இவ்வளவுதான் இருக்கும்னு பயமா இருக்கு. பிரமாதமா இருக்கு. சம்மல்ல. ஓ, இங்க பாருங்க, இத நான் மறந்தே போயிட்டேன். என்னோட போன். ஆனா அவர் எப்படி? நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல்ல, அற்புதங்கள். இது என்றும் உள்ள வார்த்தை, புவி எங்கும் செல்லும் வார்த்தை, சதா காலமும் உண்மை கதை. இந்த சூப்பர் புக் பயணங்களை நிறுத்துறதுக்கு நான் சில விதைகளை கத்துக்கிட்டே ஆகணும். உண்மையான அற்புதங்களை செய்கின்ற ஒருவரை காட்டுவதற்காக நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். வாவ், இங்க என்ன நடக்குது? சிலர் அவரை தீர்க்கதரிசி என்கிறார்கள், சிலர் அவரால் அற்புதங்கள் செய்ய முடியும் என்கிறார்கள். அற்புதங்களா? ஏதோ உன்னோட வழி மாதிரி தெரியுது கிறிஸ். அவரை கூட்டிக் கொண்டு எங்கு செல்கிறீர்கள்? அற்புதங்கள் செய்யக்கூடிய இயேசுவிடம் இவரை அழைத்து செல்கிறோம். எனக்கு அதை பார்த்தே ஆகணும். வாங்க இந்த பக்கமா போலாம். இதுல யாரு இயேசு? ஏய், தள்ளி போங்க, தள்ளி போங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்ல, வழிய விடுங்க. ஆ,
மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ அல்லது எழுந்து நடவென்று சொல்வதோ எது எனது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். மனிதர்களால் அற்புதங்கள் செய்ய முடியாது. போலவா? நசரேனாகிய இயேசு என்னை சுகப்படுத்திட்டாரு, சுகப்படுத்திட்டாரு. அவன் இந்த நசரேனாகிய இயேசுவுக்காக வேலை செய்பவன். இது வெறும் வித்தைதான். அரசவை மந்திரவாதி தன்னுடைய நற்பெயரை வளர்த்துக் கொள்வது போல்தான் இது. அவர் அப்படித்தான் செய்தார். நீங்கள் அதை பார்த்து ஏமாறாதீர்கள். உண்மையை கூற வேண்டும் என்றால் அந்த மனிதர் ஊனமுற்றவனே அல்ல. இல்ல, அவர் எப்பவுமே அப்படிதான் இருந்தாரு. இதில உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எவ்வாறு கூறுவது? அது எனது தனிப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொன்னது சரிதான் தோணுது ஜாய். இயேசுவால அற்புதங்கள் செய்ய முடியறப்போ மிராக்குலோ வலையும் செய்ய முடியும். இல்ல, இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. மிராக்கல் ஒரு ஸ்டேஜ் மேஜிஷியன். அப்போ இயேசு யாரு? தெரியல, எனக்கு சரியா தெரியல. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்க நாம கண்டிப்பா அவரை பின்தொடர்ந்து போய் ஆகணும். வல்லமைகள் பரலோகத்தில் இருந்து வரலாம், ஆனால் பூமியோ என் சாம்ராஜ்யம். அங்க பாரு, நீ சொன்னது சரிதான். இயேசுவை பின்தொடர கூட்டம் பெருசாயிட்டே போகுது. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தன. அது மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தன. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்தது, 100 பலன் கொடுத்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் இதை கேட்க கடவன். எனக்கு கேக்குது, ஆனா சரியா புரிய மாட்டேங்குது. ஆசிரியரே, குழந்தைகள் உங்களிடம் பேச விரும்புகிறார்கள். வாருங்கள், நெருப்பிற்கு அருகில் இடம் இருக்கிறதே, வந்து எங்களுடன் உட்காருங்கள். கேம்ப் ஃபயர் நல்லா இருக்கு. சரி, யாராவது பாப்கார்ன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆனால் பாப்கார்ன் என்றால் என்ன? பரவாயில்ல, விடுங்க. இயேசு, இன்னைக்கு நீங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு புரியல. ஒருவேளை நீங்க எப்படி பண்ணிருக்கலாம், இன்னொரு அற்புதத்தை பண்ணிருக்கலாம். இந்த மாதிரியான காரியங்களாலதான் கூட்டம் உங்களை பின்தொடர்ந்து வருது. அற்புதங்கள் வெறும் அடையாளங்கள் தான் கிறிஸ். முதலில் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன். பசியாக இருப்பீர்கள், நாம் பிறகு பேசலாம். அவர் என்ன சொல்றாரு பேதுரு? இயேசுவுக்கு காண்பவைகளின் மேலும் காணாதவைகளின் மேலும் அதிகாரம் உண்டு என்பதை அடையாளம் காட்டுவதுதான் அற்புதங்கள். காணப்படாதவைகள்னா என்ன? இ
இப்ப நாம எல்லாருமே கார்டனர்ஸ் பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். நீ வா கிறிஸ். நம்ம போகலாம். கவனிங்க, நான் உங்க கேப்டன் பேசுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். கைகளை வெளியே நீட்டாம உள்ளே வச்சுக்கோங்க. ஏதாவது ஆபத்துனா தயங்காம உங்களோட மிதக்கும் கருவிகளை பயன்படுத்துங்க. கேலி பண்றத நிறுத்து. சரி. உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை, புயல் வரப்போகிறது. ஆனால் உலகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் இல்லையா? எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. புயல் ரொம்ப வேகமா வருது. இந்த அலைகளினால் கப்பல் நம் கட்டுப்பாட்டில் இருந்து விலகுகிறது. பயத்துடன் கலந்த கூச்சல் அது எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மனிதர்களுக்கு தங்களுடைய இந்த பொக்கிஷமான சின்ன உலகம் எவ்வளவு ஆபத்தானது என்று தெரிந்திருக்கும். ஐயரே, ஐயரே, நாம் மடிந்து போக போகிறோம். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் கட்டளையிடுகிறேன். அமைதியாயிரு. எனக்கு அதை விளக்கி சொல்ல தெரியல, ஆனா நான் அதை பார்த்தேன். இந்த மாதிரிதான் இயேசு சொல்ற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் சாதாரண மீன்பிடி தொழிலாளி, ஆனால் இயேசுவை முதன் முதலாக பின்பற்ற ஆரம்பித்த போது. கிறிஸ், இங்கு வந்து பார். தண்ணீருக்குள் செல்லும் நங்கூரத்தின் கயிறை இங்கு வந்து பார். ஆமா, தெரியுது. பார்க்க அந்த திசையில் வளைந்திருப்பது போல் தெரிகிறது, இல்லையா? ஆமா. ஆனால் உண்மையில் அது இங்குதான் உள்ளது. கயிறு பார்ப்பதற்கு வளைந்திருப்பது போல் தோன்றியது, ஆனால் அப்படி இல்லை. தண்ணீரும் வெளிச்சமும் அது அப்படி வளைந்திருப்பது போல் காட்டியது. ஒரு மீனவனாக தினம்தோறும் இது போன்ற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அதோடு இவை அனைத்தும் வெறும் மாயை என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படின்னா நம்ம கண்ணு நமக்கு ஒன்னு சொன்னா உண்மையிலேயே நிஜம் வேற ஒன்னா இருக்கும், அப்படிதானே? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எது உண்மை எது பொய்ங்கறத நாம அடையாளம் காண கத்துக்கணும். இயேசு என்ன செய்கிறார், அவர் யார்,
இவை அனைத்துமே உண்மைதான் கிறிஸ். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளும் அற்புதங்களும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. கொஞ்சம் நில்லுங்க, அங்க இருக்கிறது என்ன? இதுவா மறைந்தவர்களை அடக்கம் பண்ற கல்லற? ஒரு வேலைக்காது பிசாசா இருக்குமா? பிசாசுங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல கேஸ்மோ. அப்போ இது எதுக்கு ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குது? ரபி, அந்த பன்றிகளை சுற்றி போக ஒரு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த விலங்குகள் அசுத்தமானதும் ஆபத்தானதும் கூட. இல்லை, இங்கு வேறு ஏதோ ஒன்றும் இருக்கிறது. எச்சரிக்கையாகிற தேவனின் குமாரனே, ஏனெனில் இவ்விடத்தில் பாவிகள் என் குரலை மட்டும்தான் கேட்பார்கள். அங்கே செல். அங்க வராரே, அவருக்கு என்ன ஆச்சு? உமக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது கூறுங்கள் இயேசுவே, தேவனுடைய குமாரனே கூறுங்கள். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். போ அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு போ. உன்னுடைய பெயர் என்ன? நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என்னுடைய பெயர் லேகியோன். எங்களை இந்த திசையில் இருந்து விரட்டி விடாதேயும். பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்போம். சீக்கிரம் வழியை விட்டு விலகுங்கள். நான் உம்முடனே வருகிறேன் ஆண்டவரே. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்கள் எல்லோருக்கும் அறிவி. இயேசுவே, நாம் இருவருமே வெகு தூரத்தில் இருக்கிறோம். நாம் மீண்டும் சந்திப்போம் இயேசு. வாவ், அற்புதமா இருந்துச்சு இயேசு. இப்போ அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறத உங்களால உணர முடியுதா? இயேசுக்கு மனிதர்கள் மேலையும் இயற்கையின் மேலையும் காணப்படாதவைகள் மேலையும் நிறைய அதிகாரம் இருக்கு. கிறிஸ், நீ பார்த்ததையும் கேள்விப்பட்டதையும் நீ போய் மற்றவர்களிடமும் சொல். நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இயேசு உன்கிட்ட என்ன சொன்னாரு? அதுவா ஜாய், எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே நான் புரிஞ்சுக்கிட்ட முதல் விஷயம் இதுவாதான் இருக்கணும். ஹே,
நம்ம இப்ப வீட்டுக்கு போக போறோம். நம்ம வீட்டுக்கு போக போறோம். இருங்க, நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்துடுறேன். தண்ணீருக்குள் செல்லும் நங்கூரத்தின் கயிறை இங்கு வந்து பார். பார்க்க அந்த திசையில் வளைந்திருப்பது போல் தெரிகிறது, இல்லையா? கயிறு பார்ப்பதற்கு வளைந்திருப்பது போல் தோன்றியது, ஆனால் அப்படி இல்லை. தண்ணீரும் வெளிச்சமும் அது அப்படி வளைந்திருப்பது போல் காட்டியது. அது என்னது கிறிஸ்? இப்பதான் புரியுது. வாவ், நீ அதை எப்படி செய்ற? உன்னால காத்துல மிதக்க முடியுமா? இது உண்மையிலே ஒரு அற்புதம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கிஸ்மோ, கிராஸ் வைப்ரேஷனல் தெர்மல் ஓவர்ல இருக்கிற ஒரு மெட்டல் டிடெக்டர் ஸ்கேன் எனக்கு வேணும். கிறிஸ், நீ ஒரு வயர் மேல நின்னுகிட்டு இருக்க. நீ சொன்னது சரிதான் ஜாய், இது ஒரு வித்த, நல்ல வித்த தான், ஆனா அற்புதம்னு சொல்ல முடியாது. ஹே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? என்னோட பொருட்களை தொடாத. இதுக்கு முன்னாடியே நீங்க இங்க வந்திருந்தீங்கல்ல? ஆமா, இருந்தோம். அப்போ இன்னொரு அற்புதத்தை நீங்க பார்க்க ஆர்வமா இருக்கீங்கல்ல? இங்க பாருங்க, பாக்குறது தப்பு இல்ல, ஆனா நீங்க செய்யற எதுவும் அற்புதம் எல்லாம் இல்ல. எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்ற? ஏனா உண்மையான அற்புதங்களை நாங்க பாத்துறோம். ஓ, அப்படியா? ஆக என்னுடைய போட்டியாளர் யாரு? என்னை விட சிறந்த அந்த ஆள் யாரு? தேவன் தான் உண்மையான அற்புதங்களை செய்யறவர். புதிதாக்குமே, உமக்காய் வாழ்ந்திட அருள் செய்யுமே.